பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி கண்டறியும் பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு. குறைந்த விலையிலான கொரோனா பரிசோதனை முறையை கண்டறிய ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தல். கிருமி நாசினி ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகள் நீக்கம் உடனடியாக அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. இணையதளங்களில் அறிந்து கொள்ள தேசிய தேர்வு முகமை ஏற்பாடு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தெலங்கானாவில் நிவாரணப் பணிகள் தீவிரம். மகாராஷ்டிரா கர்நாடகாவில் தொடரும் மழையால் 25,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம். இந்தியாவில் மேலும் 63,371 பேருக்கு கொரோனா தொற்று. குணமடைந்தோர் விகிதம் 87.56% அதிகரிப்பு. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பெண்களுக்கான உதவி மையம். உத்தரப்பிரதேச அரசு அதிரடி நடவடிக்கை. பாகிஸ்தானில் பெட்ரோலிய மற்றும் எரிவாயு நிறுவன பணியாளர்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல். பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 14 பேர் பலி. விரிவான செய்திகள். கொரோனா தொற்றை எதிர்கொள்ள ஆராய்ச்சிகளை அதிகப்படுத்த வேண்டுமென்றும் பாரம்பரிய மருந்து முறைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டுமென்றும் பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி கண்டறியும் பணிகள் குறித்தும் ஆராய்ச்சிகள் குறித்தும் மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகளுடன் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பிரதமர் நாடு முழுவதும் குறைந்த விலையில் கொரோனா பரிசோதனையை விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இத்தொற்றை கையாள வேண்டுமென்றும் தொற்று பாதிப்பு குறித்த மேற்பார்வையிடுதல் அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். பாரம்பரிய மருத்துவ முறைகளை கொரோனா பாதிப்புகளுக்கு பயன்படுத்தி சிகிச்சை வழங்க வேண்டும் என்று கூறிய அவர், கடினமான சூழ்நிலையிலும் சிறந்த முறையில் ஆராய்ச்சியை மேற்கொண்டு சிகிச்சை முறைகளை வழங்கியுள்ள ஆயுஷ் அமைச்சகத்திற்கு பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலக அளவில் எளிதான குறைந்த விலையிலான அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய கொரோனா பரிசோதனை முறையை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். கொரோனா தடுப்பூசி கண்டறியும் பணியில் முன்னேற்றத்தை கண்டுவரும் விஞ்ஞானிகளுக்கும் தடுப்பூசி கண்டறியும் நிறுவனங்களுக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். நாடு முழுவதும் சிறப்பான முறையில் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் விநியோகத்தை மேற்கொண்டதற்காக சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கு பிரதமர் பாராட்டு கூறினார். இந்தியாவில் உற்பத்தி துறையில் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக சர்வதேச செலாவணி நிதிய கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்வதேச செலாவணி நிதியத்தின் அமைச்சர்கள் மட்டத்திலான சர்வதேச செலாவணி மற்றும் நிதிக்குழுவின் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவில் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க அறிவிக்கப்பட்ட சுயசார்பு இந்தியா தொகுப்பு திட்டம் குறித்து எடுத்துரைத்தார். இந்தியாவில் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு குறியீடுகள் சிறப்பாக இருப்பதாகவும் இதனால் உற்பத்தி துறையில் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் மத்தியில் நுகர்வை அதிகரிக்க செய்ய அண்மையில் 1,000 கோடி டாலர் மதிப்பிலான திட்டம் அறிவிக்கப்பட்டதையும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். குறைந்த வருவாய் கொண்ட மற்றும் வளரும் நாடுகள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கோடிக்கணக்கான மக்களை பாதுகாக்க போராடி வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த நாடுகளில் மீட்பு மற்றும் மறுவாழ்வு முயற்சிகளை எந்த சூழ்நிலையிலும் குறைத்து கொள்ளக்கூடாது என்று நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். ஜிஎஸ்டி இழப்பீட்டுக்காக 110,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி மாநில அரசுகளுக்கு வழங்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை சரிக்கட்டும் நிலையில் 2 வகையான வழிமுறைகளை மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியது. இதில் முதல் வழிமுறையை பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் அந்த மாநிலங்களுக்கு வெளிச்சந்தையில் கடன் பெற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மற்றொரு அம்சமாக மாநிலங்களுக்கு வழங்குவதற்காக ஒட்டுமொத்தமாக 110,000 கோடி ரூபாயை மத்திய அரசு கடனாக வாங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை மாநிலங்களுக்கு வழங்கப்படும் என்றும் இதனால் மத்திய அரசுக்கு நிதி பற்றாக்குறை எதுவும் ஏற்படாது என்றும் மத்திய நிதியமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. இந்த நடவடிக்கையால் பல்வேறு விதமான வட்டி விகிதம் இருக்காது என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது.
பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக இந்தியா கூறியிருப்பதாக பாகிஸ்தான் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே பல்வேறு விவகாரங்களில் கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. தீவிரவாத ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை கைவிட்டால் மட்டுமே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, பேச்சுவார்த்தைக்கு இந்தியா தயார் என்று கூறியதாக பாகிஸ்தான் பிரதமரின் சிறப்பு உதவியாளர் தெரிவித்துள்ளதாக கூறினார். பாகிஸ்தான் அரசு தங்களது உள்நாட்டு தோல்விகளை திசை திருப்புவதற்காக ஒவ்வொரு நாளும் இந்தியாவை முன்வைத்து பேசுவதாக அவர் குறிப்பிட்டார். சிறப்பு உதவியாளரின் கருத்துக்கள் உண்மைக்கு முற்றிலும் மாறானது மற்றும் தவறானது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாகவும், தீவிரவாத அமைப்புகளுக்கு உதவும் வகையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். இதேபோல இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று சீனாவை ஸ்ரீவத்சவா கேட்டுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீர், லடாக், அருணாச்சல பிரதேசம் ஆகியவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை சீனாவிடம் எடுத்துரைத்திருப்பதாகவும், இந்தியாவின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்பதை எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். தலைநகர் தில்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளதை அடுத்து அது குறித்து ஆய்வு செய்ய மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தைச் சேர்ந்த 50 அதிகாரிகளை கொண்ட குழுவை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் அனுப்பி வைத்துள்ளார். மேலும் வேளாண் கழிவு பொருட்கள் எரிக்கப்படுவதை தவிர்க்க கண்காணிக்குமாறு பஞ்சாப் அரசை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் கழிவு பொருட்களை எரிப்பதன் மூலம் 4% அளவிற்கு காற்று மாசு ஏற்படுவதாக தெரிவித்துள்ளார். குப்பைகளை எரித்தல், தூசி, கட்டுமானம் மற்றும் கட்டிடங்களை இடித்தல் ஆகியவற்றின் மூலம் 96% அளவிற்கு காற்று மாசு ஏற்படுவதாக அவர் கூறியுள்ளார். தலைநகர் தில்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள 50 அதிகாரிகள் கொண்ட குழுவிடம் அடுத்த 2 மாதங்களுக்கு காற்று மாசு குறித்த நடவடிக்கைகள் மற்றும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்யுமாறு அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான உரிமைகள் உள்ளதாகவும் அக்குழுவிடம் அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அக்குழுவினர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நொய்டா, காசியாபாத், மீரட் ஆகிய இடங்களிலும், ஹரியானாவில் குர்கிராம், ஃபரிதாபாத், பானிபட் ஆகிய இடங்களிலும், ராஜஸ்தானில் பிவாடி, அல்வார் ஆகிய இடங்களிலும் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரை ஆய்வு செய்து அறிக்கைகளை தாக்கல் செய்ய உள்ளனர். ஆல்கஹால் அடிப்படையிலான கிருமி நாசினி ஏற்றுமதிக்கான அனைத்து கட்டுப்பாடுகளையும் மத்திய அரசு நீக்கியுள்ளது. கொரோனா பரவல் தீவிரமடைந்த நிலையில் கிருமிநாசினி ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்திருந்தது. இந்நிலையில் சர்வதேச வர்த்தகத்திற்கான இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், கைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆல்கஹால் அடிப்படையிலான கிருமி நாசினிகளை ஏற்றுமதி செய்ய எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை நீட் தேர்வு அடிப்படையிலேயே நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு கடந்த மாதம் 13ஆம் தேதி நடத்தப்பட்டது. இதில் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்று காரணமாகவும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருந்ததாலும் தேர்வில் கலந்து கொள்ளாதவர்களுக்கான மறுதேர்வு நேற்று முன்தினம் நடத்தப்பட்டது. இதையடுத்து தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடுகிறது. அப்போது கட் ஆஃப் மதிப்பெண்கள், நீட் தரவரிசை உள்ளிட்டவையும் வெளியிடப்பட உள்ளன. தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் காணலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவும் நிலையில் கலாச்சாரம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான நிலையை வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளின் 5ஆம் கட்ட தளர்வுகள் அடிப்படையில் திரையரங்குகளை திறக்கவும் கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்தவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி திரையரங்குகள் மற்றும் அரங்குகளில் 6 அடி இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும், கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கு முன்பும் பின்னரும் அரங்கை சுத்தம் செய்ய வேண்டும், கிருமி நாசினி வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 50% இருக்கைகளில் மட்டுமே பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி இல்லை என்றும், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தங்களது பகுதிக்கு ஏற்ற வகையில் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என்றும் கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முகக்கவசம் அணிவது அவசியம். இது குறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது.
கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. கனமழை வெள்ளத்தால் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் 25,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திர பிரதேசத்தில் கரையை கடந்த நிலையில் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் 3 தொடர் மழை பெய்தது. இரு மாநிலங்களிலும் மழை வெள்ளத்திற்கு 50 உயிரிழந்த நிலையில் வெள்ளத்தில் மூழ்கிய ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன. நிவாரணப் பணிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து பிரதமருக்கு கடிதம் எழுதிய அவர், தொடக்க மதிப்பீட்டின்படி மாநிலத்தில் 5,000 அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே மீட்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்காக உடனடியாக 1,350 வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே காற்றழுத்த தாழ்வு நிலை மகாராஷ்டிரா மற்றும் கொங்கன் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது அரபிக்கடல் நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக மகாராஷ்டிரா, கொங்கன், தெற்கு குஜராத் பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மகாராஷ்டிராவில் கடந்த 2 பெய்யும் மழையால் 27 உயிரிழந்தனர். சோலாப்பூர், ஷாங்லி, புனே மாவட்டங்களில் சுமார் 20,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அணைகளிலிருந்து நீர் திறக்கப்பட்டதால் பல்வேறு கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. 36 நிவாரண முகாம்களில் 4,782 தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பெண்களுக்கான தனி உதவி மையம் அமைக்க முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். காவல் நிலையங்களில் ஆண் காவலர்களிடம் புகார்களை தெரிவிக்க பெண்கள் தயங்குவதாக கூறப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு பெண் காவலர்களை கொண்ட உதவி மையங்களை அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெண்கள் எந்த ஒரு அச்சமும் இன்றி தங்களது புகாரை தெரிவிக்க முடியும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முக்கியத்துவம் அளிக்குமாறு மூத்த அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் நவராத்திரி திருநாளில் 1வது நாளை மிஷன் சக்தி என்ற பெண்களின் பாதுகாப்பிற்கான திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நவராத்திரி திருவிழாவை பெண்கள் மேம்பாட்டிற்கு அர்ப்பணிப்பதாக முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். நடப்பு காரிஃப் பருவத்தில் 62,00,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, சண்டிகர், கேரளா, ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் நடப்பு பருவத்தில் கொள்முதல் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி குறைந்தபட்ச ஆதார விலையில் 533,000 விவசாயிகளிடமிருந்து 62,00,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விவசாயிகளுக்கு 11,785 பணம் வாங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்களை 41,00,000 மெட்ரிக் டன்களும்,
கொப்பரை தேங்காயை 123,000 மெட்ரிக் டன்களும் கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 73 லட்சத்தை கடந்துள்ளது. 87.56% பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 4,410 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் புதிதாக 63,371 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 73,70,469 உயர்ந்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 64,53,779 அதிகரித்துள்ளது. இதனால் 87.56% பேர் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் புதிதாக 895 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 112,161 உயர்ந்துள்ளது. மேலும் 804,528 பேர் சிகிச்சையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. நேற்று மேலும் 4,410 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 678,802 உயர்ந்துள்ளது. நேற்று மேலும் 5,055 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதால் 622,458 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். நேற்று 49 பேர் உயிரிழந்ததால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10,472 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் 1,148 பேருக்கு நேற்று தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 41,872 குறைந்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,91,75,466 அதிகரித்துள்ளது. 2,93,78,743 பேர் குணமடைந்துள்ளனர். 11,02,941 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்வது விரைவு செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான கொடிநாள் நிதிக்கு தங்களது பங்களிப்பை செய்யுமாறு நாட்டு மக்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் முன்னாள் வீரர்கள் நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், போரால் உயிரிழந்த வீரர்களின் மனைவிகள், முன்னாள் இராணுவ வீரர்கள், நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செய்த வீரர்களின் வாரிசுகள் ஆகியோரின் நலனுக்காக உதவி செய்யுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கொடிநாள் நிதிக்கு அளிக்கப்படும் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து தொடர்பாக தானாக முன்வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிய துணைவேந்தர் சூரப்பாவிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தரின் செயல்பாடு ஒழுங்கீனமான நடவடிக்கை என்று தெரிவித்தார். எந்த சூழலிலும் இடஒதுக்கீடு இழக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும், தமிழகத்திற்கு பாதகம் ஏற்படும் வகையில் எந்த இடஒதுக்கீட்டு கொள்கையையும் அரசு ஏற்றுக்கொள்ளாது என்றும் சி வி சண்முகம் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணனை சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ படிப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக அரசு போராடி பெற்றதாகவும், உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் விரைவில் நல்ல தீர்ப்பு வரும் என்றும் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மிகப்பெரிய அளவில் மழை வெள்ளம் ஏற்பட்டாலும் தடையில்லாமல் மின்சாரம் வழங்கவும், தாழ்வான பகுதிகளில் மழைநீரை வெளியேற்றவும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையான மருந்துகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக நாராயணசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்த தன்னால் முடிந்த சிறந்த பங்களிப்பை அளிக்க உள்ளதாக பிஜேபி தேசிய செயலாளர் சி டி ரவி தெரிவித்துள்ளார். சென்னையில் பிஜேபி தலைமை அலுவலகத்திற்கு வந்த அவரை தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் உள்ளிட்டோர் வரவேற்றனர்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியில் உள்ள நிலையில் தமிழகத்திலும் பிஜேபி ஆட்சி அமைக்க முயற்சி மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். இதற்காக பிரதமர் நரேந்திர மோடியின் பல்வேறு சாதனைகள் மற்றும் திட்டங்களை மக்களிடம் விளக்க உள்ளதாகவும் சி டி ரவி கூறினார். தமிழகத்தில் சாலைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் நிதின் கட்கரிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழகத்தில் சுங்கச்சாவடிகள் மூலம் கடந்த 2019-20 24,396 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டு நாட்டிலேயே இரண்டாவது மிகப்பெரிய பங்களிப்பாளராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழகத்தில் சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளின் நிலை மோசமாக இருப்பதாகவும் போதுமான பராமரிப்பு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், சாலை மேம்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் 7,200 ஹெக்டேர் பரப்பளவில் சொட்டு நீர் பாசனம் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ரத்னா தெரிவித்துள்ளார். அரியலூர் மற்றும் திருமானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தோட்டக்கலை துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களை ஆட்சியர் ஆய்வு செய்தார். சொட்டு நீர் பாசனம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விவசாய சாகுபடி பணிகளை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,000 ஹெக்டேர் அளவில் சொட்டு நீர் பாசனம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருச்சி விமான நிலையத்தை தரம் உயர்த்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக விமான நிலைய ஆணைய மேலாளர் ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருச்சி விமான நிலையத்தில் 951 கோடி ரூபாய் செலவில் புதிய முனையம் கட்டப்பட்டு வருவதாகவும், 75,000 சதுர மீட்டர் பரப்பளவில் புதிய முனையத்தின் கட்டிடம் கம்பீரமான நவீன மேற்கூரையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பணிகள் 40% முடிவடைந்துள்ளதாகவும், புதிய முனையம் 2022 மார்ச் மாதத்திற்குள் தயாராகிவிடும் என்றும் ஜெயச்சந்திரன் கூறியுள்ளார். உலக உணவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பை கடந்த 1945 ஐநா அமைப்பு ஏற்படுத்தியது. இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட அக்டோபர் 16 ஒவ்வொரு ஆண்டும் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது. 1979 நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்தியா உள்ளிட்ட உலகின் பெரும்பாலான பகுதிகளில் உலக உணவு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டில் வளர்வோம், ஊட்டச்சத்து பெறுவோம், நீடித்து இருப்போம் என்ற கருத்துரு அடிப்படையில் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கொரோனா காலத்தில் போக்குவரத்து முடங்கிய போதிலும் தபால் துறை சிறப்பாக செயல்பட்டு மக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கடந்த மார்ச் 24 முதல் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டது. அனைத்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்ட நிலையில் மத்திய அரசின் தபால் துறை தொடர்ந்து செயல்பட்டது. மக்களுக்கு பண அஞ்சல் மற்றும் மருந்துகளை உரிய நேரத்தில் கொண்டு சேர்க்கும் பணியில் தபால் துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதேபோல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட கொரோனா பரிசோதனை கருவிகள், முகக்கவசங்கள், செயற்கை சுவாச கருவிகள் ஆகியவற்றை நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு தபால் துறை எடுத்துச் சென்றது. தமிழகத்தில் மாநில அரசின் வேண்டுகோளை ஏற்று அமைப்புசாரா ஊழியர்களுக்கு தலா 2,000 ரூபாய் வீதம் 6,00,000 பேருக்கு 1 மாத காலத்தில் வழங்கியதாக தமிழ்நாடு வட்ட தபால் துறை அதிகாரி சாருகேசி கூறியுள்ளார். ₹2,000 எவ்ரி அக்கௌண்ட்ல போட்டு எல்லாருக்குமே ஐபிபிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 6 lakh ஒர்க்கர்ஸ்க்கு ஐபிபிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நாங்கள் 45 crore அமௌண்ட் வந்து நாங்கள் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கோம். இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் வெரி நீடி பீப்புளுக்கு நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அவளுக்கு ஒரு ஹெல்ப் செஞ்சுருக்காங்க. எல்லாருக்கும் இந்த பணத்தை வந்து கொடுத்து, இது தவிர ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அபவ் 80 years எல்லாருக்குமே நாங்கள் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கோம். பொது முடக்க காலத்தில் அஞ்சல் துறை ஊழியர்கள் தங்களது இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள தபால் நிலையங்களில் பணியாற்ற அனுமதிக்கப்பட்டதாகவும், காப்பீட்டு வசதியை அரசு வழங்கியதாகவும் தபால் துறை அதிகாரி செல்வகுமார் தெரிவித்துள்ளார். மார்ச் 25 முதல் தங்கு தடையின்றி எங்களது ஊழியர்கள் பொதுமக்களுக்கு தங்களது சேவையை அர்ப்பணித்து வருகின்றனர். இந்த காலகட்டத்தில் நாங்கள் பொதுமக்கள் எங்களுடைய ரெகுலர் வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களின் தேவைகளை அறிந்து அவர்களுடைய தபால்கள் மற்றும் பார்சல்கள் தபால் அலுவலகங்கள் மூலமாக புக் செய்யப்பட்டு தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் அவற்றை பட்டுவாடா செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்தோம்.
கொரோனா பெருந்தொற்று பரவாமல் இருக்கவும் அதனை படிப்படியாக குறைக்கவும் பொதுமக்கள் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் என்று ஈரோடு மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் கே வி ராமலிங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒவ்வொரு தொலைக்காட்சியில் முதலமைச்சரும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க, அதே ஒரு விளம்பரங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. முகக்கவசம் அணிந்தால் அந்த தொற்று நமக்கு பரவாது, நம்மகிட்டிருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு பரவாது. இந்த முகக்கவசத்தை கட்டாயம் அணிய வேண்டும். மக்கள் வெளிப்புடன் இருந்து இந்த முகக்கவசத்தை அணிந்து விடுவது மட்டுமில்லை, வெளியில் போயிட்டு வந்தால் கையில் நல்லா சோப்பு போட்டு கழுவி சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் அந்த நோய் தொற்றுலேருந்து நம்ம விடுபடுவதற்கான வழி கிடைக்கும். முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு வகையான நடவடிக்கை எடுத்து விடுவார்கள். அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து, அரசுக்கு ஒத்துழைப்பு தந்து நீங்கள் நோய் தொற்றிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வருவது உலகச் செய்திகள். பாகிஸ்தானில் எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவன பணியாளர்களை குறிவைத்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் தென்மேற்கில் உள்ள பலுச்சிஸ்தான் பகுதியில் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவன பணியாளர்கள் கராச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். துணை இராணுவ படையினரின் பாதுகாப்புடன் சென்ற அவர்களது வாகனங்கள் மீது குவாதர் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் பாதுகாப்பு படையினர் 7 பேர் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்ததாகவும் இதில் தீவிரவாதிகளுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாய்லாந்தில் அரசுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் முன்னாள் இராணுவ தளபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், அரசியல் அமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் மற்றும் மன்னராட்சி முறையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஈடுபட்ட மூத்த தலைவர்கள் 22 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் போராட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மாகாண அடிப்படையில் பிறப்பிக்கப்படும் பொது முடக்க நடவடிக்கைகள் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கொரோனாவை அனைவரும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். ஆனால் மாகாண அடிப்படையில் அரசியல் காரணங்களுக்காக பொது முடக்கம் அமல்படுத்தப்படுவது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று அவர் கூறினார். தனக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட போதிலும் முகக்கவசம் அணிவது குறித்த தனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் ட்ரம்ப் கூறினார். அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டால் செல்வந்தர்களில் ஒரு சிலருக்கு வரி சலுகை அளிக்கும் நடவடிக்கையை நீக்க உள்ளதாக ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 3 தேதி நடைபெறும் அதிபர் தேர்தலையொட்டி பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. வாஷிங்டனில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய ஜோ பிடன், குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் வரி சலுகை அளிப்பதாக ட்ரம்ப் கூறி வருவதை குறிப்பிட்டார். தாம் ஆட்சிக்கு வந்தால் வரி சலுகை ரத்து செய்யப்படும் என்று ஜோ பிடன் கூறினார். இதனிடையே கொரோனா தொற்று ஏற்பட்ட நபருடன் ஒரே விமானத்தில் வந்ததால் ஜோ பிடன் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டார். இதில் அவருக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதியாகியுள்ளது. சீனாவில் கொரோனா தொற்று தீவிரமடைந்த நிலையில் குவாங்ஜாவோ நகரிலிருந்து பீஜிங் வருவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்று சீனாவில் உருவானது. இந்த நோய் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் குவாங்ஜாவோ நகரில் புதிதாக 12 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து நோயை கட்டுப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதன்படி குவாங்ஜாவோ நகரிலிருந்து தலைநகர் பீஜிங் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 14 நாட்களுக்குள் குவாங்ஜாவோ சென்ற நபர்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் முக்கியமான கூட்டாளியாக பங்களாதேஷ் திகழ்வதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு துணை அமைச்சர் ஸ்டீஃபன் பேகன் பங்களாதேஷுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் அப்துல் மோமனை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பங்களாதேஷின் பொருளாதார வளர்ச்சி, அரசியல், புவியியல் அமைப்பு, நிலைத்தன்மை ஆகியவை அமெரிக்காவை கவர்ந்துள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் முக்கிய கூட்டாளியாக பங்களாதேஷ் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். ரோஹிங்யா பிரச்சினைக்கு பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும்,
பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் இந்தியா உள்ளிட்ட இந்த பிராந்தியத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டின் பங்களிப்பும் அவசியம் என்றும் ஸ்டீஃபன் பேகன் கூறினார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாக பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி கண்டறியும் பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு. குறைந்த விலையிலான கொரோனா பரிசோதனை முறையை கண்டறிய ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தல். கிருமி நாசினி ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகள் நீக்கம் உடனடியாக அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. இணையதளங்களில் அறிந்து கொள்ள தேசிய தேர்வு முகமை ஏற்பாடு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தெலங்கானாவில் நிவாரணப் பணிகள் தீவிரம். மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் தொடரும் மழையால் 25,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம். இந்தியாவில் மேலும் 63,371 பேருக்கு கொரோனா தொற்று. குணமடைந்தோர் விகிதம் 87.56% அதிகரிப்பு. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பெண்களுக்கான உதவி மையம். உத்தரப்பிரதேச அரசு அதிரடி நடவடிக்கை. பாகிஸ்தானில் பெட்ரோலிய மற்றும் எரிவாயு நிறுவன பணியாளர்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல். பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 14 பேர் பலி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.